வெல்கம் பேக் டு நம்ம சேனல் வெல்லூர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் பனானா மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், பனானா வந்து உரித்து வச்சுருக்கேன் ஒரு நாலு, ஒரு கிளாஸ் பால், முந்திரி, பாதாம், அப்புறம் சுகர். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பனானாஸை நல்லா தோல் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பழுத்து இருக்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பனானாஸையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து 3-4 ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ரீமியான டேஸ்ட் கொடுக்கறதுக்காக, நம்ம ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம முந்திரிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாதாம். பாதாமையும் 3-4 எடுத்து போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில். நான் வந்து எனக்கு 2 ஸ்பூன் சுகர்ஸ் போதும், அதனால 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்கேன், பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் வேணும்னா ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு பிளெண்டு கொடுக்கலாம். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இது ரொம்ப க்ரீமியாக இருக்குது பார்க்கவே, ரொம்ப ஈஸியான ஒரு சம்மர் ஸ்பெஷல். நீங்கள் வாழைப்பழம் இருந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். பனானா மில்க் ஷேக் ரொம்ப க்ரீமியாக ரிச் லுக்காக இருக்குது. இதை வந்து ஒரு கிளாஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இது மேலே வந்து நம்ம பாதாம்ஸ் வந்து நல்லா துருவிக்கோங்க. துருவிட்டு அதில் மேலே கார்னிஷிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட சம்மர் ஸ்பெஷல் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வெல்லூருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.